வெல்கம் டு பிரஜினிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோமா, தட்டை பையிறு பக்கோடா. இப்போ இது வந்து காராமணின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நம்ம ஊர்லலாம் தட்டை பயிறுன்னு சொல்லுவாங்க. அந்த தட்டை பயிரில் வந்து நம்ம பக்கோடா சேர்க்குறோம். இப்போ இது வந்து என்னென்னா, நம்ம ஒரு ஒரு 4 to 5 hours வந்து ஊறணும். இப்போ நான் மார்னிங் 10 o'clock ஊறப்பட்டேன், இப்போ 4 o'clock நான் வடை செய்ய போகிறேன், சாரி வடைங்கிற பக்கோடா செய்ய போகிறேன். இப்போ வந்து நைட்டு ஊறப்பட்டோம்னாலும் ஒரு 10 o'clock ஊறப்பட்டோம்னா மார்னிங் வந்து நம்ம இதில் பக்கோடா செஞ்சிடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து எந்த தண்ணியுமே இல்லாமல், இந்த மாதிரி ஒரு தண்ணி கூட இல்லாமல் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும். நல்லா ஒரு திரி திரியாக ஓட்டினா போடும். இப்போ நான் தண்ணியே போடாமல் இந்த பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் எதுவுமே நான் போட்டு அரைக்கல. இப்போ இதில் என்னென்னலாம் சேர்க்கலாம் அப்படின்னா, இந்த பாருங்க நான் அரைத்து வச்சுருக்கேன் பக்கோடாவுக்கு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சியை வந்து இந்த இதில் திருவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இதில் இஞ்சியை வச்சு கழுவிட்டு திருவினம்னா அந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி பீஸாக கிடைக்கும், இந்த மாதிரி அழகாக கிடைக்கும். பூண்டு, நாட்டு பூண்டு தான் நம்மளுடைய ஸ்பெஷல், அதையும் சின்ன சின்னதாக இருந்தால் இந்த மாதிரி ஒல்லியை நறுக்கி வச்சுக்கோங்க நீல வாக்கில். இந்த பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்புல. இப்போ இதில் வந்து என்னென்னா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போட்டிருக்கேன், கொஞ்சமாக சோம்பு, இவ்வளோதான். இதெல்லாம் போடணும், இதெல்லாம் போட்டுக்கோம். இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக கலந்துட வேண்டியதுதான். இது இல்லாமல் உப்பு போடணும். அப்புறம் கரம் மசாலா ரொம்ப லிட்டில் பிட், இருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி, இவ்வளோதான். கரம் மசாலா போட்டு அது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சால்ட் வந்து அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு பிசைஞ்சிக்க வேண்டியதான். இப்போ ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம அப்படியே எடுத்து இந்த பாருங்க நல்லா பரட்டி வச்சுருக்கேன். இப்போ சூப்பராக பக்கோடா போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இது எந்த ஷேப்பில் வேணாலும் அப்படி அப்படியே போட வேண்டியதான். இப்போ ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ சிம்மில் லேசாக சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் இந்த இதெல்லாம் அடங்கின பிறகு தான் லைட்டாக சிம்மில் வைக்கணும், இல்லைன்னா வேகாது. நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா கருகிடும், உள்ளார வேகாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சம் வேகாமல் இருக்கலாம், வெந்துடும். கொஞ்சம் இந்த மாதிரி அடங்கின பிறகு தான் நம்ம கரண்டி வைக்கணும், இல்லைன்னா கலந்து பாருங்கள் அழகாக சூப்பராக வந்து குட்டி குட்டி பக்கோடா. தட்டைப்பயிறு வந்து நல்ல ஃபுல் ப்ரோட்டீன், புரதம், பருப்பு வகைகள், தானிய வகைகள்ங்கும் போது இது வந்து அவிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, குழம்புல வச்சாலும் இதே தான். இப்படி கொடுத்தோம்னா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளுமே நிறைய சாப்பிடுவோம். இப்போ நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். பாருங்க சூப்பராக வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு தடவை போடலாம். கொஞ்சம் மறுபடியும் ஹீட் பண்ணிக்கணும் எண்ணெயை. இப்போ மாவை கிள்ளி கிள்ளி போட வேண்டியதான். பிகினர்ஸ்லாம் பார்த்து போடுங்க, ஏன்னா எண்ணெய் வந்து இதே ஆவி அடிக்கும், பழக பழக சரியாயிடும். போதும், இந்த மாதிரி லைட்டாக போட்டோன்னே திருப்பி விட்டுறாங்க, களைஞ்சு போயிடும். நான் இப்போ ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன், ஃப்ளேம் ஃப்ளேம் ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா மழை வேற பெஞ்சிட்ருக்கு,
பக்கோடாவும் மழையும் பயங்கரமான நல்ல ஒரு காம்பினேஷன். உங்களுக்கு தெரியுதா மழை பெய்யுது, சத்தம் கேட்குதா பாருங்க, மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு. வெந்துருச்சு. ஆக்சுவலாக அவுச்சு சாப்பிட்லாம் தான் காலையில் 10 மணிக்கு ஊறப்பட்டோம். சரி மழை வருது, ஏன்னா ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஆயில் சாப்பிட்றது நல்லது இல்லை தான். சரி இப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு. மழை நல்லா ஸ்பீடாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கோடா ரொம்ப ஈஸி, நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நேரம் காலைல ஊற வச்சுட்டு நேரம் தான், இது நேரம் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், நேரம் இல்லை அப்படின்னா சுண்டல் பண்ணி சாப்பிட்லாம், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். பாருங்கள் மழை பயங்கரமாக பிடிச்சிக்கிச்சு. அது இந்த மாதிரி நேரத்தில் கிச்சனில் வேலை செய்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஏன்னா நல்லா ஹீட்டாக இருக்கா, இந்த எண்ணெய் இதெல்லாம் பொரிக்கும்பொழுது இந்த மாதிரி நல்லா கூலிங்காக இருக்கும் இப்போ மழை சீசனில். ஆனால் மழை நேரத்தில் இந்த மாதிரிலாம் சுடுறது வந்து நமக்கே நல்ல ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சமைக்க. ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய தட்டைப்பயிறு பக்கோடா. நல்லா சாப்பிடுங்க, நல்லா டே சாப்பிடுங்க, பக்காவா சாப்பிடுங்க, பசிச்சு சாப்பிடுங்க. பாய் பாய்.